ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பார்த்தீங்களா நம்ம கின்னி கோழி வான்கோழியோட அழ பியூட்டியை? இப்போ தான் இந்த புல்லு வச்சேன். பசு புல்லை நல்லா அருமையாக சாப்பிடுது, வேறு ஒன்றும் பெரிய தீனியை வேணாம். எவ்வளோ நல்ல சாப்பிடுறத பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த விஷயம் இப்போ தான் எனக்கு வந்து அதை வளர்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. நல்ல பெரிய கூடு, பெரிய கூடு. அது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கு தான் கூட்டை திறந்து வச்சுருக்கேன் பாருங்க. ஒன்று வெளியே போயிடுச்சு, ஒன்று வெளியே போயிடுச்சு. கூட்டை பாருங்கள், நல்ல பெரிய கூடு. ஒரு பெட்ரூம் மாதிரி, பத்து ஆறுக்கு ஆறு சைஸு. அதேமாதிரி அது மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இங்கே கூட பாருங்கள். ஏன்னா கோழி எல்லாம் இதில் வந்து ஒரு ஹைட்டான இடத்துல தான் தங்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக அதுக்கு ஒரு ஹைட்டான இது வச்சுருக்கோம். கீழே சாப்பிடுவாங்க, கீழே சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இதான் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம். ஓகே, நான் பாருங்கள் ரொம்ப சின்ன குஞ்சாக வாங்கினேன், ஒரு 2 மாதம் வளர்க்குறேன். அப்படியே உட்காந்து காலை பிடிச்சிடலாம், இருக்கு பாருங்க. அப்படியே உட்காந்து பின்பக்கமாக காலை பிடிச்சிடு, அப்படியே உட்காரு. காலை பிடிச்சி உள்ளே போடலாம், பிடிச்சி உள்ளே போடலாம். ஆ, க்ளோஸ் பண்ணிட்டு கூப்பிட்டேன். இப்போ நான் இதை எதுக்கு, ஓகே மேம், இது எதுக்காக இப்போ நான் வந்து கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு 10 குவான்டிட்டி வாங்கினேன். இந்த 10 வந்து நான் வெளியில் விட பொழுது அது வந்து கண்ட்ரோல் இல்லை, எங்கெல்லாம் போகுது அதை வந்து தேடிக்கிட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி போக முடியல. அதனால் பார்த்தேன் ஒரு 6 கிட்டத்தட்ட 6 வச்சுக்கலாம், 6x5 சைஸில் ஒரு கூட்டை ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி அதிலே வச்சு அதுக்கு தீனி தண்ணி எல்லாம் கொடுத்து அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல குரோத்து, நல்லா வளர்ந்துருக்கு. வரும்பொழுது இது வந்து நான் வாங்கும்பொழுது ஒரு 100 கிராம் வெயிட்டில் இருந்தது, 100-150 கிராம் வெயிட்டில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெயிட் அளவுக்கு பெருசாக இருக்குது. இதை பார்க்கும்போது இது ஆனால் இது மெயின் இதில் என்னென்னா, காலையில் சாயந்தரம் அதுக்கு வந்து நல்ல ஹைஜீனிக்காக கூட்டை சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு கழுவிடணும், கழுவிட்டு அதுக்கு வந்து தீனி வைக்கணும். அதேமாதிரி தீனி வைக்கிற டப்பாவெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன டப்பாவாக வச்சு அது நான் அதில் தான் வச்சிக்கிட்டுருக்கேன். ஏன்னு கேட்டால் பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது காலெல்லாம் வச்சு அதை நம்ம போடுற ஃபீடை வந்து வீணடிச்சிருக்கு. இதை பாருங்கள், இப்போ கூட ஒரு இது இருக்குது பாருங்கள், ஒரு பிளேட்டு அதை வீணடிச்சிருச்சு. ஏன்னா அது காலை வச்சு மேலே ஏறுது. அதுக்காக பார்த்தேன் சின்ன டப்பா, இது மாதிரி சின்ன டப்பாவில் கீழே வந்து இப்போ ஒரு பலகை அடித்தா வெயிட்டு சாயாமல் இருக்கும். அப்போ நம்ம அது மேலே மிதிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நம்ம வைக்கிற ஃபீடு அப்படியே இருக்கும். 1-2 நாளில் அதுக்கு பசிக்கும் போது எடுத்துக்கும். அதேமாதிரி தண்ணிக்கும் ஒரு அதுக்காக தண்ணி டப்பா ஒன்று வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் தண்ணியை வச்சுட்டோன்னா அது எந்த அளவுக்கு குடிக்குதோ அந்தளவுக்கு அதில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தண்ணி. இதுதான் தண்ணிக்கு ஒரு டப்பா பாருங்கள். ஸோ அப்போ வைக்கிற ஃபீடு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து ப்ராப்பர் பாத்திரத்தில், நல்ல பாத்திரத்தில் பார்த்து வைக்கணும். பெரிய பாத்திரம்னா அது மேலே ஏறி விளையாண்டு அதை வந்து நாசம் பண்ணிவிடும், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் தட்டி கொட்டிடும். சின்ன டப்பா பாத்திரம்னா அது வந்து அதோடய மூக்கை மட்டும் வச்சு வாயை மட்டும் வச்சு சாப்பிடும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்தடுத்து இதில் நான் ஒரு 10-20 இதில் வாங்கி விடலான்ருக்கேன். பட் மெயின் ஹைஜீனிக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் நானே புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்னா இதுக்கு வந்து நோய் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெளியில் போய் மேயும்பொழுது நிறைய ரொம்ப மோசமான டஸ்ட் பிளேஸ்லலாம் போய் இதையும் கொத்தி 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 அது இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது, அதான் நோய் வருது. நான் இப்போ வச்சுருக்கிறது கூண்டு உள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதிகமாக அது வந்து வெளியில் போக வாய்ப்பு இல்லை. தேவையான தண்ணி தேவையான ஃபீடை நான் கொடுத்துட்றேன். காலை மாலை 2 தடமும் வந்து அந்த இதோடைய கூடை வந்து நான் கழுவி விட்டுறேன்.
ஸோ ஸ்பெஷலாக இதுக்கு வந்து நான் ஒன்றும் வைக்கல, வெறும் இந்த புல் தான் வைக்கிறேன். நல்லா சாப்பிடுது, புல்லை நல்லா சாப்பிடுது. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.